அவ்வியக்த சமிச்சை செப்டம்பர் 28, 2023. இப்பொழுது உங்கள் நேரத்தை எல்லையற்ற சேவைக்காக பயன்படுத்துங்கள். பிரச்சனைகள் இயல்பாகவே ஓடிவிடும். பிரச்சனைகளின் ஆதிக்கத்தில் உள்ள பலவீனமான ஆத்மாக்களுக்கு சக்திகளும் தெய்வீக குணங்களும் எனும் ஒத்துழைப்பை கொடுங்கள். சக்திகளற்றவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். அவர்களிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு வெகுமதியாகிவிடும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமானவர்கள் ஆக்குவதெனில் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். இந்த ஆசீர்வாதங்களே இலகுவில் உங்களை மாயை வென்றவர்கள் ஆக்குகின்றன. அதாவது இப்பொழுது உங்கள் நேரத்தை எல்லையற்ற சேவைக்காக பயன்படுத்துங்கள். பிரச்சனைகள் இயல்பாகவே ஓடிவிடும். பிரச்சனைகளின் ஆதிக்கத்திலுள்ள பலவீனமான ஆத்மாக்களுக்கு சக்திகளும் தெய்வீக குணங்களும் எனும் ஒத்துழைப்பை கொடுங்கள். சக்திகளற்றவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். அவர்களிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு வெகுமதியை உருவாக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களையும் சந்தோஷமானவர்கள் ஆக்குவதெனில் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். இந்த ஆசீர்வாதங்களே இலகுவில் உங்களை மாயை வென்றவர்கள் ஆக்கும். ஓம் சாந்தி.